டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து அதுக்கான கம்யூனல் ரேங்க் பார்க்கலாம். டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைப்பிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன ரேங்க்ல இருந்தால் வேலை கிடைக்கும், லாஸ்ட் டைம் வந்து என்ன ரேங்க்ல இருந்தவங்களும் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அப்புறம் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து அதிகரிக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், இது வந்து லாஸ்ட் இயர் வந்து நமக்கு வெளியிட்ட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட ஃபேஸ் ஒன். இது இதில் வந்து ஓவரால் ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் எந்தெந்த ஓவரால் ரேங்க் இருக்காங்களோ அவங்கள வந்து வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களோட ஓவரால் ரேங்க் வந்து இதில் செக் பண்ணிக்கோங்க. இதை விட வந்து நமக்கு இந்த டைம் ஓவரால் ரேங்க் அதிகமான, இதை விட வந்து ஒரு 2000 வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த வருஷம் வந்து டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் கம்யூனல் ரேங்க் எவ்வளோ வரும் அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது டைப்பிஸ்ட்டுக்கு வந்து என்ன கம்யூனல் ரேங்க்ல இருந்தால் வேலை கிடைக்கும், எவ்வளோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போ டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் வந்து 592 ஓவரால் ரேங்க் கம்யூனல் ரேங்க் இருக்கவங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும். அதே போல் வந்து இதுக்கு இதை விட வந்து ஒரு 100 ரேங்க் பின்னாடி இருக்கவங்களுக்கும் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகன்சி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து நமக்கு கவுன்சிலிங்க்கு முன்னாடி வந்து 9500 வேகன்சி அப்படி தான் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கவுன்சிலிங் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுவே 11000 அப்படி வந்துச்சு. அப்புறம் திரும்ப 12500 கிட்டே நமக்கு வேகன்சி போச்சு. ஸோ அதனால் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து வேகன்சி அதிகரிக்கும். பிசிக்கு வந்து என்ன கம்யூனல் ரேங்க் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 508, அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கும் கிடைக்கும். கொஞ்சம் பிசிஎம்க்கு 69, எம்பிசிக்கு 384 கம்யூனல் ரேங்க் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். இதை விட 100 ரேங்க் பின்னாடி இருக்கவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்சிக்கு 289 கம்யூனல் ரேங்க் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். எஸ்சிஏக்கு 61 கம்யூனல் ரேங்க் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். எஸ்டிக்கு 22 கம்யூனல் ரேங்க் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். இப்போ டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்பிஸ்ட் ஜீனோடைப்பிஸ்ட் ரெண்டையுமே சேர்த்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 470 கிட்ட வந்து நமக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டீனோடைப்பிஸ்ட்டுக்கு வந்து என்ன கம்யூனல் ரேங்க் இருந்தால் வேலை கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஜென்ரலுக்கு வந்து கம்யூனல் ரேங்க் 244 கிட்ட இருக்கணும். அதுக்கு அதிகமாக இருக்கவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அதிகமாக வந்து ஒரு 50 ரேங்க்ஸ் அப்படி இருக்கவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 244, நான் வந்து ஒரு 265 இருக்க ரேங்க் அப்படின்றவங்களுக்கும் வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 209 கம்யூனல் ரேங்க். பிசிஎம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 31 கம்யூனல் ரேங்க்கில் இருக்கணும். எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 163 கம்யூனல் ரேங்க்கில் இருக்கணும். எஸ்சிக்கு 122 கம்யூனல் ரேங்க் இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். எஸ்சிஏக்கு 26 வரைக்கும் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். எஸ்டிக்கு கம்யூனல் ரேங்க் வந்து 9 வரைக்கும் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜென்ரலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ரேங்க் பின்னாடி இருக்கவங்களுக்கு கிடைக்கும். எஸ்சி எஸ்டிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 ரேங்க் பின்னாடி இருக்கவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பிசிக்கு பிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 40-50 ரேங்க் பின்னாடி இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.